நாட்டின் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன். இன்னைக்கு பாருங்க, ஒரு கதாநாயகன் நேத்திக்கு தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் உறுப்பினர் படிவுன்னு ஏதோ அறிவிச்சாராம். அதுக்கு பேர் என்னமோ சொல்றாங்க, கோகுலு கீகுலு ஏதோ ஆன்லைன் உறுப்பினர். நாங்கள் கேட்டா அப்படி கோகுலு எப்படி என்ன சொல்றாங்க, பிளாக் ஆகி போச்சு, ஸ்குவாஷ் ஆகி ஏதோ சொல்றாங்க. ஏன் ஆங்கிலம் நமக்கு அவ்வளோ புலமை கிடையாது. அப்படியே எவ்வளவு பேர் காலையில் பார்த்தா ஒரு பத்திரிகை, விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களிலே 20 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். அப்ப இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் பிரத்யோக செய்தி வெளியிட்டு இருக்கிறது, ஒரு பெரிய ஊடகம், 50 லட்சம் பேர். ஏண்டா ஒரு 40 ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாய்க்கு அர்ப்பணித்து விட்டு உட்காந்து இருக்கிற ஐயா மணியரசன், எங்க அண்ணன் திருமாவளவன், அண்ணன் தியாகு, தூக்கு கயிறை வேறி முத்தமிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒரு சோழனா பைய மாட்டிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில வச்சுக்கிட்டு டீயும் பிஸ்கட்டையும் பொறையும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக முழைக்கின்ற எண்ணத்தின் தியாகிகளை இந்த தமிழ் சமூகத்தின் இளைய கூட்டம் தூக்கி எறிந்து விட்டு கூத்தாடுகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். அதற்கு மீண்டும் எங்கள் தமிழரசனங்கள் தோன்ற வேண்டும், மீண்டும் எங்கள் ஐயா புலவர் கல்வியோருமாக இந்த மண்ணிலே உருவாக வேண்டும். இன்னைக்கு நான் பேசிட்டு இப்படி கும்பல போனா விஜய் ரசிக்கிட்டு 100 பேர் நம்மளை கல்லால் அடிச்சா கூட கேட்க ஆள் இருக்காது. அவனுக்கு யாரு இங்க, யாரு தியாகு, யாரு வி அரசு, யாரு பாவா, இவருடைய சிந்தனையுடைய எழுத்து, இவருடைய சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு, இது எதை குறித்தும் அவனுக்கு தெரியாது. நீ எப்படிதான் என் தலைவனை பேச முடியும், உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்றவன். அப்படியேப்பட்ட வெறிப்பட்ட கூட்டத்தையே ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்த போது பாபா பெட்டிகள் எல்லாம் என்னுடைய முந்திரி காட்டில் தான் இருந்தன. அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரையும் எதிர்த்துதான் அரசியல் களத்தில் 43 ஆண்டு காலம் நிற்கிறேன். ஆனால் என்ன செய்யறது, எங்களை கொண்டு போய் கைதூக்கி விட்டுவதற்கு, முக்கியமான இடங்களில் சுட்டி காட்டுவதற்கு இது போன்ற இளைய தலைமுறைகள் வளர்ந்து வருகிறார்கள். திருமாவளவன் அண்ணனுக்கு அவருக்கு தனி ஒரு அவரே கையேடு, கலைஞர் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்வை படிச்சீங்கன்னா தெரியும். அவரே சொந்தமா பத்திரிக்கை சட்ட பல்கலைக்கழகத்தை பழக்கும் போதே கையேடு கைப்பிரதி சொந்தமா முன்னேறியார். எந்த ஒரு பின்பலம், பணக்கார கார்களாளி அல்லது மாமன் மச்சான் உறவுகள் எவனும் தூக்கி